Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இது வந்து சாசேஜ் வித் ஸ்கிராம்பிள் எக். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய ஆனியன், சாசேஜ் 10 எடுத்து வச்சிருக்கேன். 10 சாசேஜ் எடுத்து வச்சிருக்கேன். பெப்பர், நல்ல மிளகு, 3 முட்டை, எக் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த சாசேஜை வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ண போறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற சாசேஜை வந்து இப்படி 4 பீஸா கட் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரைட்டாட்டு. அதுக்கப்புறம் இவ்வளோ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி தான் இந்த ரெசிபிக்கு கட் பண்ணணும். இப்படி பெரிய சாசேஜை வந்து இப்படி 4 பீஸஸாக கட் பண்ணிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை இதே மாதிரி கட் பண்ணணும். பாருங்க எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த 3 எக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த எக்கை நல்லா பீட் பண்ணியாச்சு. ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சு பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சு. நான் இந்த ஆனியன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த ரெசிபியில் வந்து ஆனியன் ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். லேசாக ஒரு கலாச்சாரம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் இதில் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம எக்கில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ சாசேஜுக்கும் ஆனியனுக்கும் சேர்த்தே நான் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். சாசேஜ்லேயும் சால்ட் இருக்கும், அதனால் கம்மியாக கொஞ்சமாக போடுங்க. இந்த அளவுக்கு போதும். இதில் இப்போ இந்த எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணுறேன். இதில் எக்கு ஊற்றியாச்சு. நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விடணும். பெப்பர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் நம்ம சாசேஜ் ஆட் பண்ணிடலாம். சாசேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எக்கையும் சாசேஜ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நார்மலான ஸ்க்ராம்பிள் எக்குன்னு சாப்பிடுவோம். இந்த சாசேஜ் ப்ளஸ் எக் ஸ்க்ராம்பிள் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் கூட பெப்பர் ஆட் பண்ணலாம். இந்த சாசேஜ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சாசேஜ் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஓகே, இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட வேண்டியதுதான். ரைஸ் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.